हाई फ्रेंड्स वनकम सुरेश आर्ट्स चैनल नम्म चैनल नेम माती अदुक्कडुत्तु पोडक्कूडिय फर्स्ट वीडियो दा वन इयर कळिच्चु पोडक्कूडिय फर्स्ट वीडियो इदुदा इंद वीडियोल एन्ना स्पेशलना नम्म ओरु मूणु नबर वरैय पोरोम अवंग यारना वलैपेच्चुन्र ओरु चैनल அந்த சேனல் நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க யூடியூப்பில் ரொம்ப ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சேனல் அந்த சேனலில் சினி நியூஸும் பார்க்கலாம் நீங்கள் நாட்டில் நடக்கிற லேட்டஸ்ட் சோசியல் இஷ்யூஸும் பேசுவாங்க அது மூணு பேருமே வந்து எந்த பாரபட்சமும் இல்லாமல் என்ன இருக்கோ மனசில் தோன்றதை சொல்லி அதை வெளிப்படையாக மக்களுக்கு உணர்த்துவாங்க அந்த மாதிரி ஒரு மூணு கேரக்டர்ஸ் தான் நம்ம இப்போ வரைஞ்சிருக்கோம் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டர்லேயே சொல்கிறேன் அவங்க சேனலில் இந்த ஆர்டரில் தான் வருவாங்க மிஸ்டர் அந்தனன் மிஸ்டர் பிஸ்மி மிஸ்டர் சக்திவேல் இவங்க மூணு பேர் தான் அதுபோக அவங்களுக்கு ஒரு ஆர்ட் லோகோ ஆர்ட் வேறு நான் பண்ணியிருக்கேன் அவங்க மூணு பேரையும் வரைஞ்சதுக்கப்புறம் எண்ட் ஆஃப் த வீடியோவில் வரும் இந்த வீடியோவில் நான் என்ன ஸ்பெஷலாக பண்ணியிருக்கேன்னா சொல்லப்போனால் இது நான் ஒரு லாங் பெண்டிங் இவங்களை வரைய வேண்டிய விஷயம் வந்துட்டு கிட்டத்தட்ட போன ஆகஸ்டில் ஜூலையிலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணி வரைய முடியாமல் போயிடுச்சு சில காரணங்கள்னால இப்போ திரும்ப நான் வரைஞ்சிருக்கேன் இவங்கள ஸோ இது வரைக்கும் நான் இந்த மாதிரி வீடியோ ப்ரெசென்ட் பண்ணதே இல்லை எப்பொழுதும் ஒரே ஒரு நபரை வரைவேன் அந்த ஒரு வீடியோ மட்டும்தான் வரும் பட் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மூணு பேருமே அட் அ டைமில் வரைகிறத நான் காமிச்சிருக்கேன் பார்த்துட்டு உங்களோட கருத்தை சொல்லுங்கள் அதே நேரத்தில் அந்த எண்டில் வந்து அவங்க சேனலுக்கு ஒரு லோகோ நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் மேபி அது அவங்களுக்கு பிடிக்குமா என்னன்னு தெரில பட் என்னால் முடிஞ்சதை எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை போட்டு அந்த லோகோவை நான் டிசைன் பண்ணியிருக்கேன் பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள் இதுக்கு நான் ஸ்பெண்ட் பண்ண டைம் டோட்டலாக பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 21 hours ஃபார் ட்ராயிங் ஃப்ரம் அந்தனன் சார் டு சக்திவேல் சார் நடுவில் பிஸ்மி சார் அப்புறமா அவங்களோட லோகோவுக்கு நான் எடுத்துக்கிட்ட டைம் அப்புறம் எடிட்டிங் டைம் எக்ஸ்ட்ரா அதர் ஒரு 3 hours ஸோ அரௌண்டு 24 hours நம்ம ஸ்பெண்ட் பண்ணோம் இந்த ப்ராஜெக்டை நல்லபடியாக முடிக்கிறதுக்கு ஸோ இதில் இன்னொன்று நான் சொல்லியிருக்கேன் அது என்னென்னா நிறைய பேர் வந்துட்டு கேட்டிருந்தாங்க நீங்கள் கிரிட்டு போட்டு வரைவீங்களா இல்லை ட்ரேஸ் பண்ணி வரைவீங்களான்ட்டு அதுக்காக தான் இப்போ நான் உனக்கு காமிச்சிக்கிட்டு இருக்கேன் இப்போ பிஸ்மி சாரை மட்டும் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்தேன் இப்போ அவரை வரைகிறேன் நீங்கள் பாருங்கள் அது ஆல்ரெடி நான் கிரிட்டு போட்டிருக்கேன் கிரிட்டு போட்டு அதில் அவர் மேலே இப்போ நான் மீசை கண் மூக்கு இதெல்லாம் வரைஞ்சிக்கிட்டு இருக்கேன் இல்லையா இப்படி தான் வரைஞ்சி அதுக்கடுத்து ஷேடிங் பண்ண ஆரம்பிப்பேன் ஸோ என்கிட்ட கற்றுக்கிற நீங்களும் இதே ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்களுக்காக நான் சொல்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டு ட்ரேஸ்லாம் பண்ணாங்க ட்ரேஸ் பண்ணிலாம் ஈஸியாக வரைஞ்சிடலாம் பட் கிரிட்டு போட்டால் தான் ஸ்கேலுக்கு நம்ம வரைய முடியும் சின்ன ஸ்கேல்லேருந்து பெரிய ஸ்கேல் வரைக்கும் வரைய முடியும் அதை பற்றின உங்கள் டவுட் எதாக இருந்தால் சொல்லுங்கள் இந்த வீடியோவிலும் நீங்கள் நிறையா கற்றுக்கலாம் எப்படி ஒரு பர்சனை வந்துட்டு ஹேர் வரையலாம் அண்டு ஃபர்தர் பார்ட்ஸ் ஆஃப் ஃபேஸ் அண்டு ஷர்ட் எப்படி வரைகிறதுன்றலாம் நான் ஸ்பீடப்பாக சொல்லியிருப்பேன் அதுவே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டபிளாக தான் இருக்கும் உங்களுக்கு பார்த்துட்டு என்ன பிடிச்சிருக்கு பிடிக்கலன்ற விஷயத்த எனக்கு வந்து மெசேஜில் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதேமாதிரி லோகோவும் டிசைன் பண்ணியிருக்கேன் லோகோவும் எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு என்ன மாதிரி புது விஷயம் நான் கையாண்டிருக்கேன் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லுங்கள் உங்களோட ரிசல்ட்டுக்காக நான் வெயிட் பண்ணுறேன் வீடியோ பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தொலைபேசி டீம் நன்றி தோழர்களே